இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான மசால் வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செய்கிறதா இருந்தால் மதியமே பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா இதை கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம். மூணு பருப்பு வச்சு செய்கிற முப்பருப்பு வடையோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடலைப்பருப்பு, இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகாய் 7 நறுக்கி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கறிவேப்பிலை. முதல்ல மரவள்ளி கிழங்கு தோலை கத்தியில் சீவி எடுத்துட்டு மண் போக நல்லா கழுவிக்கோங்க. கழுவுன இந்த கிழங்க கேரட் துருவியில் துருவி வச்சுக்கோங்க. இதை துருவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிங்கன்னா தான் மையா அரைப்படும். அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளவா அரைப்படாது. துருவியதை மிக்சி ஜாருக்கு மாற்றி துளி அளவு கூட தண்ணி விடாமல் மையா அரைச்சி வச்சுக்கோங்க. இதே போல் ஊற வச்ச பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அங்கங்கே ஒரு பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அது வாயில் கடிபடும் போது நல்லா இருக்கும். கிழங்கு மாவையும் பருப்பு மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு அதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற 7 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோடையே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து மாவில் சேர்த்துருங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இந்த மாவை எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து பால் மாதிரி செஞ்சு கையில் வச்சு வடையாக தட்டிக்கோங்க. வடை மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்த்துட்டா மாவு இலகலாயிடும், வடையும் தட்ட வராது, எண்ணெய் நிறைய குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதும் வடையை திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக ஆனதும் எடுத்துக்கோங்க. வெளியே மொறுமொறுன்னும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு இந்த வடை நல்லாயிருக்கும். சூடான இந்த வடையோட மசாலா டீ வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.